ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் ஹாஜா. இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான டாபிக் பற்றி பேச போகிறோம். ஸோ நிறைய கமெண்ட், நிறைய என்கொயரிஸ் வந்துக்கிட்டே இருக்குது இதை பற்றி தொடர்ச்சியாக. ரெண்டாவது, இதை பற்றி பேசணுன்னு ரொம்ப நாளாக நான் நினச்சிட்ருக்கேன். ஸோ இந்த பர்டிகுலர் பீரியடில், அதாவது ப்ளஸ் டூ முடிச்சிருக்காங்க இல்லைங்களா, இப்போ ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ இந்த பீரியடில் அதை பற்றி பேசணுன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் ஸோ இந்த டைமில் நான் வீடியோ போடுறேன். ஸோ என்ன அப்படின்னா, மியூசிக் வந்து நம்ம எப்படி படிக்கிறது, என்ன மாதிரி ஒரு கோர்ஸாக எடுத்து படிக்கலாம், அதுக்கப்புறம் அதுக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, ஸோ அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலில் நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட் டுடோரியல்ஸ், பியானோ டுடோரியல், அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன் டுடோரியல், எஃப்எஸ் ஸ்டுடியோ, லாஜிக் ப்ரோ, கேக்வாக், அந்த மாதிரி வீடியோஸ்லாம் நிறைய போட்டிருக்கோம். ஸோ அதுக்கான லிங்க்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நம்ம சேனலுக்கு இதாக நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா அதெல்லாம் விசிட் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், என்னோடய வீடியோ அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். இப்போ வந்து ப்ளஸ் டூக்கு அப்புறம் அப்படிங்கிறத விட எனி டைம், மியூசிக்குங்கிறது வந்து நம்ம டைம் கிடையாது. ஸோ ப்ளஸ் டூ அப்புறம் படிக்கிறது அப்படிங்கிறது இப்போ உள்ள சுச்சுவேஷனில் நான் எப்படி சொல்லுவேன் அப்படின்னா, ப்ளஸ் டூக்கு அப்புறம் வந்து உங்களுடைய பேஷன் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு மியூசிஷியனாக ஆகணும், மியூசிக்கை தவிர வேறு எதுவும் எனக்கு தேவையில்லை, நான் மியூசிக்கில் தான் மட்டும்தான் சாதிக்க போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு மியூசிக் டிகிரி எடுத்து பண்ணலாம். ஸோ மியூசிக் டிகிரி எடுத்து பண்ணும்போது அதில் என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ மியூசிக் டிகிரியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு, ஸோ இப்போது நம்ம அரௌண்ட் தமிழ்நாடு அந்த மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் சென்னையில் மியூசிக் காலேஜஸ் இருக்குது. ஸோ அங்கே கர்நாடிக் பேஸ்டு டிகிரிஸ் இருக்கும், நீங்கள் கர்நாடிக் வந்து கம்ப்ளீட்டாக தெளிவு பெறலாம். ஸோ அப்போ வந்து கர்நாடிக் மியூசிக் டீச்சராக நீங்கள் ஆகலாம், அல்லது ஒரு ஃபோக் மியூசிக் மியூசிஷியன் ஆகலாம். ஸோ அதில் வந்து சம் ரிசர்ச் பண்ணலாம், அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இருக்குது. ஸோ அப்படி ப்ளஸ் டூ முடிச்சுட்டு நம்ம டிகிரி சேரும்போது கூட ஒரு பேசிக்காக நாலேஜ் இருக்கணும். சுத்தமாக க்ளீனாக எதுவுமே இல்லாமல் நீங்கள் டிகிரி சேர வேணாம், ஓகேவா? ஸோ ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கற்றுக்கணும், இல்லை வாய்ப்பாட்டு வந்து ஒரு 5-6 இயர்ஸ் கற்றுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா நீங்கள் போய் டிகிரியை வந்து ஃபர்தராக ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டாக தான் நீங்கள் போகணுமே தவிர, ஒரு பேசிக்லேருந்து நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னா நீங்கள் அங்கே போகக்கூடாது, சரியா? அதுக்கப்புறம் ஏன் அப்படின்னா, நீங்கள் வந்து வெறும் டிகிரி மட்டுமே பேஸ் பண்ணி பண்ணிங்கன்னா, என்னோடய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மட்டுமே பேஸ் பண்ணி டிகிரி கற்றுக்குறீங்க அப்படின்னா நிறைய ஏமாற்றம் தான் மிஞ்சும், சரியா? ஸோ அதனால் இப்போ கம்ப்ளீட் ப்ளஸ் டூ முடிச்சிருக்காங்க, ஃபர்தராக வந்து எதுவுமே மியூசிக் கற்றுக்கல பட் ஆர்வம் மட்டும் இருக்குது, நிறைய மியூசிக் கேட்பேன் அப்படின்னா நீங்கள் முதல்ல வந்து ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கற்றுக்கணும், கீபோர்டோ அல்லது சிங்கிங்கோ இல்லை ஒரு கிட்டார், அந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட் முதல்ல கற்றுக்குங்க. மியூசிக்கை முதல்ல புரிஞ்சிக்கங்க, நிறைய மியூசிக் கேளுங்க, டிஃப்ரெண்ட் ஜான்ரஸ் ஆஃப் மியூசிக் இருக்குது. இந்தியாவிலேயே பார்த்திங்கன்னா நிறைய ஜான்ரஸ் இருக்குது, வெஸ்டர்னில் நிறைய இருக்குது. ஸோ அதெல்லாம் நிறைய கேட்கணும், கேட்க கேட்க தான் மியூசிக்கில் இன்டெப்த்தாக நீங்கள் வந்து போக முடியும். ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப் வந்து என்ன பண்ணணும், ப்ளஸ் டூ முடிச்சிட்டிங்கன்னா ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து பேரலாக கற்றுங்க. நீங்கள் வந்து ஒரு அகாடமிக் டிகிரி அல்லது உங்களுடைய நீங்கள் ப்ளஸ் டூவில் என்ன எடுத்த குரூப் பேஸ் பண்ணி நீங்கள் சேரலாம், சரியா? அதுக்கப்புறம் பேரலாக நீங்கள் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் எதாவது கற்றுங்க. ஸோ எங்களை மாதிரி டீச்சர்ஸ் ஆன்லைன்லேயோ அல்லது பக்கத்தில் இருக்க குருஸ்டி யார்ட்டையோ நீங்கள் கற்றுக்குங்க, ஓகே? ஸோ இது வந்து ப்ளஸ் டூ முடித்தவங்களுக்கு. ஸோ ப்ளஸ் டூ முடித்து வந்து ஏதாவது இன்ஸ்ட்ருமெண்ட் நாலேஜ் இருக்கிறவங்களுக்கு ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி நீங்கள் அந்த காலேஜஸில் டிகிரிஸ் வந்து சேரலாம், இல்லை டிப்ளமோஸ் ஏதாவது சேரலாம். ஜென்ரலி வந்து ஒரு ப்ரொடக்ஷன் பண்ணணும் அப்படின்னு கோர்ஸ் சேர்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம் டிப்ளமோஸ் தான் நீங்கள் போகலாம். ஒன்று வந்து இதுலேயும் அதே தான், நீங்கள் வந்து ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் கற்றுக்கணும், அதாவது மியூசிக் கற்றுக்கணும் முதல்ல. ஸோ மியூசிக் கற்றுக்கிறதுக்கு வந்து கண்டிப்பாக ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் பேஸ்ட் தான், அல்லது நம்ம வோக்கல் பேஸ்டு ஏதாவது நம்ம மியூசிக் கற்றுக்குறோம். ஸோ என்னென்ன அந்த பிச்சஸ், அந்த ரிதம் நாலேஜ் இதெல்லாம் நம்ம முதல்ல கன்சீவ் பண்ணணும். இதை வந்து பண்ணால் மட்டும்தான் நீங்கள் மியூசிக் தியரி படித்தாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, அடுத்தடுத்து ப்ரொடக்ஷன் கோர்ஸ் எது பண்ணாலுமே உங்களுக்கு அது வந்து ஹெல்ப் பண்ணும். இல்லைனா வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல போய் லாக் ஆகி நிற்பீங்க, ஓகேயா? ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் அதை பண்ணணும். முதல்ல இதில் உள்ள ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நம்ம என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கணும். ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் இன்ஸ்ட்ருமெண்ட் கற்றுக்கிட்டிங்கன்னா என்னென்ன உங்களுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னா, ஒன்று வந்து நீங்கள் மியூசிஷியன் ஆகலாம், பெர்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ இப்போ ஒரு கல்யாண வீட்டு கச்சேரியில் மியூசிக் கீபோர்டு வாசிக்கிறதுலேருந்து ஒரு ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ், அப்புறம் ஸ்டூடியோவில் ரெக்கார்ட் பண்ணலாம், ஒரு செஷன் மியூசிஷியனாக நீங்கள் இம்ப்ரூவ் ஆகலாம். ஸோ இதை மாதிரி நீங்கள் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், கீபோர்டோ இல்லை கிட்டாரோ எதுவாக இருந்தாலும் அது வந்து ஒரு செப்பரேட்டாக நீங்கள் மியூசிஷியன் ஆக முடியும். ஸோ அதை வந்து கொஞ்சம் நீங்கள் ஃபர்தராக என்ஹான்ஸ் பண்ணிங்கன்னா ஒரு கம்போஸரோ அல்லது மியூசிக் ப்ரொடியூசரோ நீங்கள் ஆக முடியும். அதுக்கான சில டெக்னிக்கல் கோர்சஸ் இருக்குது, அதை பற்றி நம்ம பின்னாடி பேசுவோம். மியூசிக் டிகிரி படிச்சிங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா, டீச்சர் ஆகலாம், மியூசிக் டீச்சர் ஆகலாம். அப்புறம் வந்து மியூசிக் தெரபி இருக்குது,
மியூசிக் தெரப்பினா இப்போது இந்த ஆர்டிசம் பேஸ்டு சில்ட்ரன்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களாம் வந்து மோஸ்ட்லி வந்து மியூசிக் வந்து ரொம்பவே அவங்களை க்யூர் பண்ணும். ரெண்டு கேன்சர் பேஷண்ட் கூட இப்போ க்யூர் பண்ணுறதா சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி அதில் வந்து நீங்கள் கொண்டு போகலாம் அவங்களுடைய. அதுக்கெலாம் ரொம்ப டீப் நாலேஜ் வேணும், கொஞ்சம் டெடிக்கேட்டடாக இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். மணி பேஸ் பண்ணி நம்ம இன்கம் பேஸ் பண்ணி மட்டுமே நீங்கள் அதில் ஒர்க் பண்ண முடியாது ஓகேங்களா. மற்ற ஜாப் மாதிரி இதில் முதல்ல வந்து ஒரு டெடிக்கேஷன் வேணும், அப்புறம் வந்து கண்டினியூ பண்ணணும், லேர்னிங்கை வந்து கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ அது வந்து ஒரு இடத்துல ஸ்டாப்பே ஆகாது. நம்ம இவ்வளோ மாதம் இவ்வளோ வருஷம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கற்றுக்கிறதுலாம் அதில் சான்ஸே இல்லை. அது ஒரு கடல், எல்லா எஜுகேஷனும் கடல் தான். ஸோ இதில் வந்து அப்படி தான் நம்ம கற்றுக்கிட்டே இருக்கணும். பின்னாடி போயிட்டே இருந்தால் மட்டும்தான் லேட்டஸ்ட் டெக்னாலஜி அந்த மாதிரி நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பட் மியூசிக் இஸ் த மியூசிக். மியூசிக் வந்து நம்ம ஓரளவுக்கு சென்ஸ் பண்ணி வாசிக்க தெரிஞ்சு அல்லது நம்ம ஒரு நேச்சரோட கம்போஸ் க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து நார்மல், அது வந்து ஜென்ரல் மியூசிக் நாலேஜ். அது வந்து ஒருத்தவங்களுக்கு வருதுன்னா அது வந்து ஒரு பெரிய கிஃப்ட் தான். இப்போ மியூசிக் ப்ரொடக்ஷன் கோர்ஸ் இருக்கு இல்லைங்களா. இப்போ வந்து ஒன்று வந்து சவுண்ட் இன்ஜினியரிங். சவுண்ட் இன்ஜினியரிங் கோர்ஸில் என்ன சொல்லி தருவாங்கன்னா, முதல்ல வந்து அந்த கன்சோல்ஸ் பற்றிலாம் சொல்லுவாங்க. ஸோ அதை அந்த கன்சோல்ஸ் வந்து எப்படி நம்ம ஆக்டிவேட் பண்ணுறது, அதில் அனலாகு அண்ட் டிஜிட்டல் இருக்குது. ஸோ இப்போ மோஸ்ட்லி வந்து எல்லாருமே டா பேஸ்ட், அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்டாக இருக்கிறதுனால, ஸோ அதை வந்து எப்படி நம்ம ஒரு சேனல், ஸோ அதை ஆக்ஸ் மிக்ஸு, சப் மிக்ஸு, அப்புறம் குரூப்பிங், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதில் சொல்லி தருவாங்க. அப்புறம் வந்து அவங்க சவுண்டுலேருந்து ஆரம்பிப்பாங்க பேசிக்காக. சவுண்டுனா இப்போது ஆம்ப்ளிடியூட்னா என்ன, ஒரு ஃப்ரீக்குவென்சினா என்ன, அப்புறம் அந்த வேவ் லென்த்து, அந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வேவ்ஸ், அதுக்கப்புறம் அதை பேஸ் பண்ணி எப்படி ஒரு சவுண்டை நீங்களே வந்து ஒரு பேசிக்லேருந்து நீங்களே க்ரியேட் பண்ணுறது, ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லி தருவாங்க டீப்பாக. மிக்சிங் அண்ட் மாஸ்டரிங் அதெல்லாம் வரும். ஸோ இது வந்து சவுண்ட் இன்ஜினியரிங். ஆறு இப்போ அதுக்கு பேஸ் பண்ணி காம்போவாக மியூசிக் ப்ரொடக்ஷன் பண்ணாங்கன்னா ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டோட சேர்த்து கூட சொல்லித்தரலாம், அல்லது மியூசிக் தியரி சேர்த்து சொல்லித்தரலாம். இது மாதிரி தான் நமக்கு கோர்சஸ் இங்கே அவைலபிள். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதோட ஒரு கனெக்டிவிட்டியாக பார்த்திங்கன்னா, ஒரு ஓரளவுக்கு பேசிக்காக பார்த்திங்கன்னா டிஜே கோர்ஸ். டிஜேங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ ப்ரோக்ராம்ஸில் அந்த மாதிரி வந்து பாட்டு போட்டுக்கிட்டே இருப்பாங்க, ஒரு பீட்டில் மேட்ச் பண்ணி அதை வந்து கண்டினியூவாக ஒரு ஆடியன்ஸை வந்து டான்ஸ் பண்ணுறதுக்கு அல்லது என்கரேஜ் பண்ணுற மாதிரி நிறைய பெர்ஃபார்மன்ஸ் போயிட்டே இருக்கும் இல்லையா. ஸோ இது வந்து ஏற்கனவே இருக்கிற சாங்ஸை தான் நம்ம போட போகிறோம். ஸோ அதனால் ரொம்ப க்ரியேட்டிவிட்டி சைடு போகணுன்னு அவசியம் இல்லை. ஓரளவுக்கு அதை நம்ம அந்த பீட் நாலேஜ், ரித்தம் நாலேஜ் இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். அண்ட் நிறைய டிஜேஸ் வந்து இப்போ மியூசிக் ப்ரொடியூசராக கன்வெர்ட் ஆகியிருக்காங்க, அது பெரிய விஷயம் நிறையா. ஸோ ஹிந்திலாம் பார்த்திங்கன்னா நிறையா டிஜேலாம் வந்து ஆரம்பித்தவங்க லைஃப்பில் இப்போ மியூசிக் ப்ரொடியூசராக கம்போசரெல்லாம் வந்து நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்து வந்து இந்த சவுண்டு இன்ஜினியரிங் படிக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சவுண்ட் டிசைனர். ஸோ இந்த சவுண்ட் டிசைனர் பற்றி ரொம்ப இப்போது இந்தியாவில் வந்து தமிழில் மூவிஸ்லாம் நம்ம லேட்டஸ்ட்டாக தான் கேட்க ஆரம்பிக்கிறோம். மெயினாக இந்தியாவில் வந்து ஸ்லம்டாக் மில்லியனருக்கு அப்புறம் தான் அந்த சவுண்ட் டிசைனிங் அப்படிங்கிற கான்செப்டே நமக்கு வந்து தெரிய ஆரம்பிச்சது. ஸ்லம்டாக் மில்லியனரில் வந்து இப்போ ரஹ்மான் வந்து ரெண்டு அவார்டு வாங்கினாங்க. அது கூடவே வந்து ரெசுல் பூக்குட்டி அப்படிங்கிற ஒருத்தர் வந்து சவுண்ட் டிசைனராக வாங்கினார். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவர் வந்து நம்ம சங்கர் மூவிஸ்லாம் நிறையா அவர் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. இப்போது எந்திரன், அதோட சீக்குவல் அந்த 2.0, இந்த மூவிஸ்க்கெலாம் அவர் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. இன்னும் நிறைய மூவிஸ்க்கெலாம் ஒர்க் பண்ணியிருக்காரு அவர் தமிழ்லேயே. ஸோ அது என்ன சவுண்ட் டிசைனிங் அப்படின்னா, முன்னாடி வந்து சவுண்ட் எஃபெக்ட்ஸ்னு சொல்லுவாங்க அது ஜென்ரலி. சவுண்ட் எஃபெக்ட்ஸ்னால் படம் அதெல்லாம் முடிச்சுட்டு ஆம்பியன்ட் சவுண்டு அதெல்லாம் வந்து க்ரியேட் பண்ணுவாங்க, ஒரு ரூமில் க்ரியேட் பண்ணுவாங்க அல்லது வெளில போய் க்ரியேட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி விஷயங்களை வந்து நேச்சுரா அந்த இடத்துலையே அப்படியே ரெக்கார்ட் பண்ணி அதை வந்து டிசைன் பண்ணுறது, அல்லது அந்த சவுண்டை ரெக்கார்ட் பண்ணுவாங்க ரொம்ப நாய்ஸியாக இருக்கும் அதை பேஸ் பண்ணி க்ரியேட் பண்ணுறது. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சவுண்டை எப்படி க்ரியேட் பண்ணுறது, ஒரு சைன் வேவ் அல்லது சா வேவ்லேருந்து எப்படி பேசிக்லேருந்து அதை ஸ்க்ராட்ச்லேருந்து க்ரியேட் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதில் டீப்பாக போகும் சரிங்களா. ஸோ அந்த மாதிரி சவுண்ட் டிசைனிங் நம்ம பண்ணலாம். இல்லை நீங்கள் ஒரு கம்போசராக இருந்தால் உங்களுக்கான ஒரு சவுண்ட்ஸை வந்து நீங்கள் க்ரியேட் பண்ண முடியும். இது நான் எனக்கு தெரிஞ்ச சிக்னேச்சர் சவுண்ட்ஸ் அப்படின்னு நீங்கள் வந்து உங்களுக்கான சவுண்ட்ஸை வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணணும். இதுதான் சவுண்ட் டிசைனிங். என்ன படித்தாலும் சரிங்க, உங்களுக்கு வந்து ஒரு டெடிக்கேஷன் வேணும், ஒரு பேஷன். நீங்கள் படிக்கும் போதே நான் இவ்வளோ சம்பாதிக்கணும் அப்படின்னு நினச்சி படித்தீங்கன்னா சான்ஸே கிடையாது, ரொம்ப ஏமாந்து போவீங்க. அதுவும் இப்போ இருக்கிற காம்படிஷன், ரொம்ப காம்படிஷன் இருக்குது, லேக்ஸ் ஆஃப் ஆர்டிஸ்ட் வந்து இருக்காங்க ஓகேங்களா. ஸோ அதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ அதையும் மீறி போனால் உங்களுக்கு வந்து ஒரு யூடியூப் அந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து அவைலபிள். ஸோ அதனால் உங்களுடைய டேலண்ட்டை காட்டுறதுக்கு நீங்கள் யார்ட்டையும் போய் கெஞ்சி தேவையில்லை இப்போதைக்கு ஓகேங்களா. இப்போ உள்ள சுச்சுவேஷனுக்கு நீங்கள் உங்களுக்கு ஒரு தோணுதா அதை ப்ரொடியூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணி ஒரு க்ரியேட்டராக நீங்கள் வந்து வெளி உலகத்துக்கு காட்டுறதுக்கான வாய்ப்புகள் நல்லா ஜாஸ்தி ஓகேங்களா.
ஸோ அதனால் வந்து பட் அதில் வந்து அது எந்த அளவு ஹிட் ஆகுதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு மணி கிடைக்கும். ஸோ அது வந்து ஒரு நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்கள் படிக்கும் போதும் சரி இல்லை க்ரியேட் பண்ணும்போதும் சரி மணி மைண்டடாக நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடாது. ஒரு டார்கெட் வச்சு ஒர்க் பண்ணக்கூடாது. நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதை வந்து என்ஜாய் பண்ணுங்கள். ஓகேங்களா? மியூசிக் கற்றுக்கும் போதும் சரி என்ஜாய் பண்ணுங்கள், அதை மியூசிக் ப்ரொடியூஸ் பண்ணும் போதும் சரி என்ஜாய் பண்ணணும். ஸோ என்ஜாய் நீங்கள் பண்ணுற ஒர்க்கை வந்து என்ஜாய் பண்ணி, இது எல்லா ஒர்க்கும் பொருந்தும். ஸோ மியூசிக்கில் வந்து இன்னும் டீப், ஏன்னா அது வந்து நம்ம ஒரு க்ரியேட்டிவ் ஒர்க்கு. ஸோ ரொம்பவே அந்த என்ஜாய்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப தேவை. உங்களுடைய எஜுகேஷன் என்ஜாய் பண்ணுங்கள், நீங்கள் க்ரியேட் பண்ணுறதை என்ஜாய் பண்ணுங்கள், பெர்ஃபார்ம் பண்ணுறதை என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? மெயினாக நான் வந்து இந்த டைமில் போட்டதுக்கு ரீசன் வந்து, ஏன்னா நிறைய ப்ளஸ் டூ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வாட்ஸ்அப்பில் கேட்குறாங்க, சார் ப்ளஸ் டூக்கு அப்புறம் நான் வந்து கம்ப்ளீட்டாக ஏதாவது படிக்கணும் அப்படின்றாங்க. ஸோ அவங்களுக்கு நிறைய அட்வைஸ் பண்ணிகிட்ருக்கேன். என்னென்னா ஒரு ஏன்னா நம்ம ஃப்யூச்சருக்கு வந்து நம்ம அகாடமிக்கு வந்து கோர்ஸ் வந்து நான் கம்ப்ளீட்டாக பண்ணணும். ஸோ பண்ணிவிட்டு பேரலாக வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மாறுங்க, உங்களுக்கு அந்த மியூசிக்கில் வந்து சான்சஸ் கிடைக்கும் போது அதில் இறங்கி நீங்கள் ஃபுல்லாக, அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. ஸோ பேக்கில் ஒரு சப்போர்ட் வச்சுங்க. ஸோ அது வந்து முதல்ல நீங்கள் அந்த அகாடமிக்கு வந்து எஜுகேஷனை முடிங்க. ஸோ உங்களுடைய பேரண்ட்ஸுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுங்க. கூட அவங்களுக்கு வந்து பேரண்ட்ஸும் என்கரேஜ் பண்ணுற மாரி பேரலாக உங்களுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் கற்றுக்கிறதுக்கோ அல்லது வேறு மியூசிக் கோர்ஸ் பண்ணுறதுக்கோ ஹெல்ப் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக இதெல்லாம் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய சஜஷன்ஸ் கமெண்ட்ஸில் கொடுங்க. ஸோ மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பை பை.